அஜித் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக மார்ச் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அஜித்தின் பில்லா, இயக்கம் விஷ்ணுவர்தன், இசை யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு எல் சுரேஷ், ஆனந்த பிக்சர் சர்க்கியூட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. டாக்கிஸ் பிரசன்ஸ் திரைக்கதை வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் இயக்குனர் முத்து வடுகு. இயக்குனர் பேரரசுடைய சொந்த தம்பியாகியவர் இயக்குனர் சங்கர் அவர்கள் கூட 10 ஆண்டு வருட காலமாக பணியாற்றியிருக்காரு. இந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் உண்டு. இவர் உதவி இயக்குனர் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் சினிமாவில் படம் பண்ணுற முயற்சியில் இவருக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் சுவாரஸ்யமாக நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமா மேலே பொதுவாக எல்லாருக்கும் ஆர்வம் உண்டு. அந்த சினிமா ஆர்வம் எல்லாருமே ஊரில் அவங்க பார்க்குற படங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்து தான் சென்னைக்கு வர்ற கதைகளும் நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு கதை இருக்குது, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் 6வது படிக்கிறேன். அண்ணன் பேரரசு 8வது படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பாகநேரின்னு ஒரு ஊர், அங்கே முரட்டு கலைஞன் படம், ரஜினிகாந்த் நடித்த படம். அப்போயே ரஜினி ரொம்ப பிடிக்கும். அவர் படம் அங்கே ஷூட்டிங்கினோடனே வீட்டுக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், சைக்கிள் எடுத்துக்கிட்டு அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அண்ணன் ஓட்டினார் சைக்கிள் ஓட்டா நான் படி காட்டேன். திருட்டு தினமாக என்ன பண்ணிட்டோம், ஷூட்டிங் பார்க்க போயிட்டான். அண்ணன் எல்லா படம் வரைவார். ரஜினி படத்தை வரைஞ்ச ஒரு பேப்பரில் கழுத்தவங்க சொல்லி இங்கே போனோம். போனால் கூட்டம், பக்கத்தில் போக முடியல. அப்படியே ஷூட்டிங் பார்க்குறோம். அப்படியே அந்த சாங்கு பொதுவாக மனுஷன் சாங்கு எடுக்கிறாங்க. வச்சுமா ரஜினி பார்க்குறோம், பக்கம் பார்க்க நேராக பார்க்குறேன்ட்டு. அப்புறம் பிரேக்னு சொன்னாங்க. இன்னும் கார் கிளம்பிச்சு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் சைக்கிள் எடுத்து பின்னாடியே காரை சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி கார் தடத்தையெல்லாம் பார்த்துட்டு போய் ஒரு செட்டி வீட்டில் போய் பண்ணிட்டு கார் நிற்கிது. சிங்கே சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு சாப்பிட்டு வைட் பண்ணோம், வெயிட் பண்ணுறோம். அப்புறம் அதே மாதிரி சாப்பிட்டு வெளில வந்தால் ரஜினி வந்தார். அப்புறம் அண்ணன் ஓடி போய் சுவாச வசனு போய் உட்காந்துக்கப்புறம் போய் இந்த படத்தை நின்று நம்மள பார்த்தேன். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க, சைன் பண்ணுறேன், பண்ணி தரேன். இவ்வளோ அங்கே வந்தால் எதுவும் ஃபோட்டோ கட்டாக எடுக்கிறதுக்கு எதுவும் யோசிச்சாரான்னு தெரில. சரின்ட்டோம். அப்புறம் போனோம், அதே மாதிரி ஷூட்டிங் திரும்ப ஷூட்டிங் போயிட்டு அங்கே நிற்கிறோம் கூட்டம் பயங்கரமாக போச்சு. எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டோம். சாயங்காலம் ஆகுது அப்படியே இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு பயம், சின்ன பசங்களில் பயம், ஒன்று திரும்பி முடியலைங்கிட்டு திரும்ப போயிட்டோம். திரும்ப 2 நாள் அது மாதிரி போனால் அப்போ மாடு அடக்கிற சீன், அதனால் பக்கத்துலேயே போக முடியல. உள்ளே சுற்றி இது கட்டி கட்டி உள்ளே ரஜினிகாந்த் இது பண்ணுறாரு, நட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அங்கே கிட்ட போக முடியல, பண்ண முடியல. அதுவிட்டான் அதுலேருந்து அதை பற்றியே பேசுகிறது. நான் ஷூட்டிங் பார்த்தேன்டா, அதை பார்த்தா ரஜினியை பார்த்தேன்டா அப்படின்னு பேசி கேசிட்டு இருக்கிறது. பேசி 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 அது சினிமாஸ் அப்படியே வளருது. கொஞ்சமாக அந்த ஷூட்டிங் பார்த்தது அந்த ரஜினி, ரஜினி ஆல்ரெடி பிடிக்கும். அந்த ரஜினி பற்றி பேசுகிற பேசி 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 நம்மளும் சினிமாக்குள்ளே போயிடணும், நம்மளும் சினிமா பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணதேன். முடிவு பண்ணி எங்கள் அண்ணன் வந்துட்டார், எனக்கு மட்டும் விளையாண்டார். அவர் வீட்டு வீடு ஆமாம், அவரை வந்து கிட்டத்தட்ட காலேஜ் போய் செகண்ட் இயரோடு வந்துட்டார். நான் ப்ளஸ் டூ முடிச்சோட விளையாண்டேன். எனக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷம் முன்னாடியே வந்துட்டார். அவர் வந்து ராமநாதன் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அதுக்கப்புறம் தனியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நிறையா பேர் ட்ரை பண்ணுவேன், வந்து நடந்துகிட்டே இது பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் சங்கசார்ட்ட ஒரு வழியாக போய் அவர் வாய்ப்பு கிட்ட அவர் சேர்ந்தேன். அவர்கிட்ட சேர்ந்து பயங்கர சுவாரஸ்யமான, ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு சினிமாவில் வந்து ஆசை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டு பேருமே மிக தீவிரமான ரஜினி சாருடைய ஃபேன்ஸா? ரெண்டு பேருமே ரஜினி ரஜினா ரஜினி வரீங்க. அதாவது எங்கள் ஊருக்கு வரக்கு வந்து செகண்ட் டைம் தான் வரும். அப்போ வந்து படம் ரிலீஸ் இப்போ வராது. சிவகாங்கிக்கெலாம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அப்போல்லாம் வந்து 6 மாதம் கழிச்சோ இல்லை 3 மாதம் கழிச்சோ தான் வரும். ஆனால் ரிலீஸ் போய் காரக்குடியிலையோ மதுரையிலையோ எங்கேயோ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து 2வது மானாமர பக்கம் வரும், அங்கேயும் பார்த்துருவோம். அப்புறம் 3வது சிவகங்கைக்கு வரும் பார்த்துருவோம். அப்புறம் கடைசியாக எங்கள் ஊருக்கு வரும், 4-5 வருஷம் கழிச்சு அதை படம். அப்பவும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரியே சாக்லேட் கொடுத்து காணாம வந்த கணக்கு நன்றி சொல்லி போ, அது சிலேட்லாம் போட்டுக்கிட்டு எங்கள் பேர்லாம் போட்டு. அப்போ அது பிளாக் பண்ணி படமாக ரஜினி முத படமாக இருக்குங்க. ஆனால் அன்னைக்கு ரிலீஸ் ஆன மாதிரி அதுக்கும் நாங்கள் சாக்லேட் கொடுப்போம், அதுக்கும் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு மக்கள் வரவழைத்துக்கிறது அதுவும் பண்ணி ரஜினி அப்படி கொண்டாடுவோம். கட் அவுட் வரைஞ்சி நாங்களே ஸ்டார் செஞ்சு ஒட்டிக்கிட்டு எல்லாம் ரெண்டு பேரும் அப்படி இது பண்ணி கிடப்போம். ஆரம்பத்தில் வந்த ரெண்டு பேருமே இன்றைக்கி வரைக்கும் குறையில. இன்றைக்கு வரைக்கும் ரஜினின்னா ரஜினி வரையிருந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷமாக நீங்களே நிறைய பேரை தேடி போய் பார்த்து அலைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய வேலைகளும் பார்த்துருந்தீங்க அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ணன் ஃபஸ்ட்டு வந்துட்டார். வந்தார்னா அவர் வந்து 3-4 வருஷம் ஆச்சு. ஊரில் என்ன பண்ணால் போனால் ரெண்டு படம் ஒர்க் பண்ணால் அடுத்து ஒரு டேரக்டர் வேணும்னு பிரிசாக நினச்சிட்டு இருந்தாங்க. 3-4 வருஷம் இவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் அப்படியே இருக்கேன், என்ன அப்படியே இருக்கேன், முன்னேறலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்து நானும் கிளம்புறும்போது யாரும் உடம்படலை. நானும் என்ன மட்டேன் ஊரோட்டு கிளம்பிட்டேன். இல்லை கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் எங்கள் வீட்டுக்கு எனக்கு காண்டாக்டே இல்லை. அப்படி பல வேலைக்கு கிட்டத்தட்ட பார்க்காத வேலை கிடையாது. எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பேன், வெல்டிங் வேலை பார்ப்பேன்,
வீடு கடைகளுக்கு சொன்னால் படிக்கிற வேலையில் இருந்து ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தேன். அது ஃப்ரெண்ட்ஸோடு தங்கிட்டு திருவட்டூரில் தங்கியிருப்பேன். அப்படி அலைஞ்சு அலைஞ்சு அப்படி இருப்போம். அண்ணன்ட்டையும் சொல்லலை, ஏன்னா அவர் ஒன்றும் இதாகும்போது நம்மளும் யாருமே உடன்படும் அவர்கிட்ட போய் நான் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, டேரக்டர் அங்கே எங்கேயாவது அஸ்டண்டாக சேர்த்து விடுங்க அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்கல. ஆனால் அவரே வந்து இன்னொரு டேரக்டராகாமல் அஸ்டண்டாகவே பயணிச்சுட்டு இருக்கும்போது நம்மளை சேர்த்துக்க அவருக்கு மனப்பான்மை இல்லை. இன்னொன்று வீட்டுக்கு பயம், ஏன்டா நீ தான் கட்டுப்பட்டேன் ஈவினிங் கூட்டிகிட்டு போய் கெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவருக்கு ஒரு பயந்துட்டு அவரும் எனக்கு அதை அதை பற்றி என்கிட்ட கேட்க முடியல, நானும் அவர்கிட்ட சொல்ல முடியல, நானாகவே தனியாகவே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 1.5 வருஷம் சென்னைக்கு வந்து யாரோடைய கான்டாக்ட் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தனியாகவே இருந்தீங்களாமே. அதனால் திருவட்டூரில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், நேராக அவரை பார்க்க போயிட்டேன். அப்புறம் அவர் ரூமில் தான், ஆனால் அவர் ஃபேமிலியோடு இருந்தார், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே தங்க முடியல. அப்புறம் மொட்டை மாடியில் தான் படுத்து ட்ரெஸ்லாம் கழிச்சு பகல் பூரா வெளியில் சுற்றிட்டு அந்த வெல்டிங் வேலைக்கு போவேன், சூப்பர் சேல பார்ப்பேன். அங்கேயே நைட் வாட்ச்மேன் வேலையும் பார்ப்பேன், அதாவது பகலில் சூப்பர்வைசர், நைட்டில் வாட்ச்மேன், டே நைட் அங்கேயே இருப்பேன். அப்புறம் வந்து தீபாவளி பொங்கலுக்குலாம் அந்த டீ கடைகள்லாம் சுண்ணாம்பு பிடிப்பாங்க, சுண்ணாம்பு பிடிக்கிற கடைக்கு போவேன். அப்புறம் அந்த ஆட்டோக்கெலாம் பேர் எழுதுவாங்க, அந்த பேர் எழுதுறதுக்கு பேர் எழுதுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைக்கு. அப்புறம் அங்கெல்லாம் இரும்பு கம்பெனிலாம் அந்த லோடு ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்குலாம் போவாங்க பண்ணுவேன். தள்ளுவண்டுகளை இட்லி போட்டு வச்சுருக்கேன், வேறு மீன் கூட தூக்கியிருக்கேன், சென்டரில் போய் மீன் லாரியில் லோடு ஏற்றுறது மீன் கூட இருக்கிற 3 வருஷம் தான் இருக்கும். ஒன்று அப்படியே இதாக அப்புறம் அதுக்குன்னு அந்த அது 2-3 ட்ரெஸ்ஸை 1 ட்ரெஸ் மீன் பிடிக்கினே ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த 2 ட்ரெஸ்ஸோடய மாற்றி மாற்றி போட்டு அப்படியே இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வேலையில் பார்ப்பேன், சனிக்கிழமை வரைக்கும். ஞாயிற்றுக்கும் ஒரு நாள் மட்டும் பட வாய்ப்புக்கு அலைவேன், கிளம்பி வந்துடுவேன். வந்தால் நந்தனத்தில் இறங்குவேன், இறங்குனா அங்கேருந்து நடந்தே ஒரு ஆஃபீஸாக தேடி 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 நம்ம உடம்புலி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துடுவேன். அதுக்குள்ளே இங்கெங்கெல்லாம் கம்பெனிகள் இருக்கோ போய்ட்டு நடந்தே வந்துடுவேன். காலைல நடந்து வந்துடுவேன், உடம்புலிக்கு நடந்து வந்துடுவேன். காலை சாப்பிட மாட்டேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன், நைட்டு போய் அங்கே போயிட்டு தான் திருவிட்டு போயிட்டு தான் சாப்பிடுவேன். அப்படியே அளவேன், ஏன்னா வருமானம் நமக்கு 10 ரூபா தான் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டே தான் அந்த ஒரு நாளைக்கு அந்த 10 ரூபா வச்சு போயிட்டு பஸ்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நைட்டு போயிட்டு அப்படியே அப்படியே அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணாங்க, ஃப்ரெண்டு அந்த 10 ரூபா கொடுக்குது, அப்போ அவளுக்கும் பெரிய விஷயம் தானே. அப்போ மொட்டை மாடி படுத்துருவோம், அப்போ எனக்கு ரூம் கிடையாது. அது ஃப்ரெண்டு வீடு, ட்ரெஸ்லாம் அங்கே இருக்கும், குளிச்சுவிட்டு ட்ரெஸ் அங்கே மாற்றிக்கிறேன், பால் பூரா வெளியே சுற்றிடுவேன். நைட்டு மட்டும் மொட்டை மாலை படுத்துருவோம் எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா எனக்காக அவனும் வந்து மொட்டை மாலையாக எடுத்துருப்பான், மழையாக வெயிலாக இருந்தாலும் அந்த டேங்கில் படுத்து கிடப்பான் இது பண்ணாங்க. அப்படியே பொழுது போச்சு. அங்கே சினிமா சம்மந்தமாக உங்களுக்கு முத முதல்ல யாருக்கிட்ட அறிமுகம் கிடைச்சது? ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அண்ணன் வந்து ராமநாயன் ஒர்க் பண்ணும்போது ராமநாராயணன் ஆஃபீஸில் அப்பச்சின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கூருக்கார். நான் அப்போ அவர் அப்போ வந்து அவர் கங்கைமரன் சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரி, அண்ணனுக்கு அங்கே இருந்தப்போ அவர் கங்கைமரன் ஆஃபீஸ் நான் அங்கேயும் பார்த்து அப்பச்சி அப்பச்சி எனக்கு கங்கை அம்மா சார் சேர்த்து விடுங்க, அப்போ கராட்டெல்லாம் வந்து பயங்கர கிட்டபடி இருக்குது சேர்த்து விடுங்க அப்படின்னு. அவர் சரிப்பா, இன்றைக்கி வாப்பா, நாளைக்கு வாப்பா, ஒரு வாரம் வச்சு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நானும் இதுக்காக மெனக்கட்டு மெனக்கட்டு திருவிட்டு வந்து வந்துட்டு 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 போய் இவர் சொன்ன நாள் என்ன பண்ணுறது, வேலைக்கும் சரியாக போக மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஊருக்கு போகிறோம், நம்ம ஊர் தான் அப்போ பாட்டுக்கு சரிப்பா, திருவிழாக்கு கங்கை மரம் பாட்டுக்கு சரி, நீ அங்கேயே வந்துரு அப்படின்ட்டார். நல்லா போச்சுடா அப்படின்ட்டு அங்கேருந்து போகும்போது கற்பனையில் போயிட்டு இருக்கேன், பஸ்ஸில் போகும்போது அப்படியே முன்னாடியில் அப்படிலாம் கங்கை மரம் பாடிக்கிட்டு இருப்பார். அப்படியே அப்பச்சி அவங்க கூப்பிடுவார், எந்த ஊர் பையன் இவன் இங்கே சேர்த்து விட்டுருக்கேன் அவர் சொல்லுவார், முன்னாடியில் சொல்லுவார், நம்மளெல்லாம் அறிமுகப்படுத்துவார், கங்கை மரத்தை சேர்த்துட்டு அறிவிப்பிட்டு ஊரெலாம் கைதட்டோம். அப்போ கற்பனை போகிறேன், போனால் அங்கே இதே மாதிரி இங்கே மாதிரி அங்கேயும் போய் வெயிட் பண்ணிட்டு ரெடியாக போகிறேன், அவர் போகிறப்போலாம் எங்கெங்கெல்லாம் போகிறாரு ரெடியாக போகிறேன். ஊரில் கடைசி என்ன சொல்லிட்டாரு, கங்கை மரம் அந்த வாரம் அந்த வாரம் தான் அவர் மதுரையில் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க சாப்பிட்டு கச்சேரிக்கு மேடைக்கு போயிட்டாங்க, மேடைக்கு நிற்கிறேன் போடுறேன், அவர் மேடை ரொம்ப சட்டை பிடிச்சிருக்கிறேன், பச்சி சொல்லுங்கள் கங்கை அம்மா சட்டை சேர்த்துட்றேன், போய் உங்கள் அப்பாட்ட போய் லெட்ரு வாங்கிட்டுவா, உங்கள் அப்பா உனிச்சா கூடாங்கிறாரு அப்படின்ட்டு. அவங்கள அப்பாட்ட போய் லெட்ரு வாங்கிட்டு வருதா, அப்படியே பார்த்தா அப்படியே அப்செட் ஆகிட்டேன். அப்படியே பார்த்தா அங்கே எங்கள் ஊரில் பெரிய கோயில் இருக்கும், கோயிலில் ஒரு பெரிய பொட்டல் இருக்கும், பக்கத்தில் ஒரு பாறை இருக்கும், அங்கே தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஆரம்பிச்சு சேர்ந்து கதை பேசுறது கவிதை பேசுறது எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். அந்த பாறையில் போய் நைட்டு தனியாக உட்காந்துட்டேன், பாட்டு காய்ச்சி நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கவனிக்கவே இல்லை, அது மட்டும் சவுண்ட் மட்டும் கேட்குது, என்ன பாடுறாங்கன்னு மைண்ட் பூரா அப்படியே ஃபீல் பண்ணி ஃபீல் ஃபீல் பண்ணி அந்த பாடல தனியாக உட்காந்து பாட்டே இருக்கேன். அடா அழகாக போச்சு, இவ்வளோ தான் வந்தான், அதை கடை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஊருக்கு வச்சுன்ட்டு. இப்போ இங்கேயும் வாய்ப்பு இல்லையா, தெரிஞ்ச ஒரே ஆள் இவர் தான், இவர் வாங்கி கொடுத்துருவா நினச்சோம் வாய்ப்பு. நீ சினிமா மெட்ராஸ்க்குலாம் சினிமா யாருமே தெரியாது, திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இவரே ஃபாலோ பண்ணிட்டேன், வேலை வட்டிக்கெலாம் போகாமல். இவர் அப்பாட்ட லெட்ரு வாங்கிட்டு சொன்னோன்னா அப்செட் ஆகி நைட்டு வீடியோ அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன், பாறையிலே உட்காந்துருக்கேன், பாட்டு கச்சேரி முடிச்சு போயிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் பாறையிலே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இதாகிடுச்சு, அப்புறம் வெறுத்து போய் வீட்டில் வந்து படுத்துட்டு தூக்கமே இல்லை, காலம் வச்சு நான் கிளம்பிட்டேன் ஊருக்கு. ஊருக்கு கிளம்பிட்டீங்க? இங்கே சென்னை கிளம்பிட்டேன், அங்கே திருவிழா நடக்குது. ஓகே, திரும்ப நான் பகலில் திருவிழாவது உருளாவது திரும்ப கிளம்பி சென்னைக்கே வந்துட்டேன், திரும்ப ரெண்டாவது முயற்சி ஆரம்பிக்குது. அப்படியே
அப்போ நம்ம அவர் தான் எனக்கு அப்பச்சி தான் தெரிஞ்ச மாமா இருந்துச்சு. அப்போதைக்கு ரெண்டாவது ரவுண்டு எப்படின்னா, ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒர்க் பண்ண ஒரு இதில் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஹாஸ்பிட்டலில் அது தனியாக ஒட்டு நான் பண்ணி கிளினிக் வைக்கணும். அங்கே தான் போய் நடந்து நடந்து டயர்டாகி போய் ஒரு மூட்டை வச்சுருப்பேன். எப்போவுமே ஒரு ஆறு மணி பட்டி மாதிரி பெரிய பேக் ஒன்று தூக்கிட்டே தான் அலைவேன். ஏன்னா அதுக்கு வந்து நான் ட்ராமாலாம் போடுவேன் ஊரில். அவருடைய ஆல்பங்கள், என் கதை வந்த புத்தகங்கள், கவிதை வந்த புத்தகங்கள், இந்த பாக்கியா தாய் அந்த மாதிரி புக்கு அப்போ புக்கெலாம் வரும், கதையெல்லாம் வரும். அதெல்லாம் வச்சுட்டு போல இருக்கும் பெரிய ஆறு மணி பட்டி மாதிரி தூக்கிட்டே இருப்பேன். அந்த டயர்டில் போய் படுத்துருக்கு, அது ஒரு இடம் பார்த்து வச்சுருப்பேன் அந்த கிளினிக்கில் ஒரு உரமாக. அங்கேயே படுத்து கிடக்கும்போது ஒரு நாள் பேப்பர் பிடிக்கும்போது, அப்போ தான் சங்கர் சாருடைய படம் காதல் இது ஜென்டில்மேன் சாய் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே அந்த அதில் அந்த பேட்டி அவர் பேட்டி கொடுக்கும்போது அதில் வந்து அழகர் நம்பின்னு ஒரு இதை பற்றி ஒரு ஆளை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அழகர் நம்பி வந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர். அவர் பேரத்தேன் வில்லனுக்கு வச்சேன், ஜென்டில்மேனில் வில்லனுக்கு பேர் அந்த பேரை வச்சேன் பேட்டி கொடுத்தார் சங்கர் சார். இதை நான் பிடிச்ச உடனே டக்குன்னு அங்கே ஒர்க் பண்ண வரவன்ட்ட, இது பாருங்கள் பேர் வச்சு சங்கர் சார் பேட்டி. ஏன்னா இப்போ சங்கர் சார் பேசுகிறவங்களுக்கு ஆசை விடுவில்ல, அவர் சங்கர் சார் பேட்டி வந்துருக்கு பாருங்கள். படிக்கும்போது அவர் படிச்சுட்டு, ஏ பழகிற பேர் நம்ம என் கிளினிக் இங்கே வந்துருக்காரு, எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு, நான் பேசியிருக்கேனே பழகிருக்கேனே அப்படின்னாரு. ஏங்க அவர் விட்டு கூட்டி போவாங்க, அவர் விட்டு கூட்டி போங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அழகர் பேர் விட்டுக்கே கூட்டி போங்க அப்படின்னா, சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னா, அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் கூட்டிக்கிட்டு நான் நேராக போயிட்டேன் கமிஷனர் விட்டுக்கே போயிட்டேன், அழகர் பேர் சார் விட்டுக்கே போயிட்டேன். அவர் போனோன்னா என்னை பிடிச்சி போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அவரும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வச்சுங்கும்போது அப்புறம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகிட்டேன். அப்புறம் இன்னும் அவர் ஜீப்பில் உட்கார வச்சுட்டு மெட்ராஸியவே சுற்ற ஆரம்பிப்பார். பிறப்பலாம் போய்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னென்னா, நம்ம வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல, எப்போ சங்க சட்டை கூட்டி போகிறீங்க, எப்போ சேர்த்து விடுங்க, கேட்க முடியாது. ஆனால் அவர் மட்டும் ஃபேமிலி ஃப்ரெண்டாகணும்னா எனக்கு அந்த குடும்பத்தை பற்றியே பேசுகிறது, அதை பேசுகிறது, அதை பேசுகிறது, அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. போகிறேன் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவான் பண்ணுவான் அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒரு லெட்டர் எழுதினார், நீ இப்போ இது போய் சங்க சார் கிட்டே கூட கொடுத்துரு சரின்னு கொண்டு போனேன். கொண்டு போனால் ஆஃபீஸுக்கு போய் வெயிட் பண்ணி வராங்க போகிறாங்க வரங்க, யாருமே நீ கண்டுக்கல, வரங்க உள்ளது வர போடலாம். அப்புறம் யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னா, ஒரு ஆள் வந்து சங்கர் சார் பார்க்க, என்ன விஷயம் இந்த மாதிரி லெட்ரு கொடுக்க சொன்னாங்க, அழகிரி பேசார் கொடுக்க சொன்னார், சரி கொடுங்க கொடுத்துறேன். சரி கொடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கு அப்படியே அவ்வளோ சங்கதாட்டி கொடுக்கல, இங்கே குப்பையில் போட்டாங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே போய் சேரவே இல்லை. அப்போ அந்த லெட்டரே அவர் போய் சேரலை, போய் சேரலை. நான் வந்து பதில் வரும் அப்படின்னு பதில். அதுக்கப்புறம் தான் என்ன பதில் வரணும்னு அவர் அழகர் நம்ப கேட்குறாரு, என்னாச்சு போனியே என்னாச்சு, அப்புறம் வந்தவள இல்லை கொடுத்துட்டு வந்துட்டேன் கேட்டால் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ தான் அவருக்கே தெரியும், சினிமாலாம் கொடுத்துட்டு வந்தால் கொடுப்பாங்களாங்களா, ஏன்னா குப்பத்தட்ட போட்டிருப்பாங்க, அங்கேயும் இருந்திருக்கணும்ல, இருந்து அவர்களே ஒப்படைச்சிருக்கேன் நான். நான் எப்படி சார் உட்காந்து அவர் வர வரைக்கும் உட்கா போக மாட்டேங்கிற முடியும், போ அம்மா போய் அங்கேயும் இரு அங்கேயே உட்காந்துக்க, வந்தாருன்னா சொல்லு, எதாவது கேட்டாங்கன்னா நம்ம மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு போனேன் சார் கொடுத்தாங்கன்னு சொல்லு, என்ன அழகு பார்ப்போம் அப்படின்னாரு. அதே மாதிரி போனேன் அலைஞ்சேன். ஒரு நாள் கன்வே பண்ணிட்டேன், ஒரு நாள் பார்த்துட்டீங்க. ஆமாம், பார்த்துட்டு கன்வே பண்ணோன்னே, சரி நீ நாளைக்கு வா அப்படின்னாரு. சேர்த்துட்டாருன்னு நினச்சிட்டேன், ஆ தேவை போயிட்டான் அவ்வளோதான், ஓகே நீ லைஃபே மாறி போச்சு நமக்கு அப்படின்னு. அங்கே போனால் உட்காரு அப்படின்னாரு, தனி ஒரு ரூம்லாம் டிஸ்கஸ் பார்த்தா பட்டு வச்சுருக்கு வச்சுருக்கோம். அப்போ தான் அப்படி ஒரு ரூம்லாம் பார்க்குறேன் உட்கார் அப்படின்னாரு. அப்போ காந்தி கிருஷ்ணாவும் அவங்க ரெண்டு வந்து உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னாரு. டெஸ்ட்டா படிக்கிற காலத்தில் எவ்வளோ டெஸ்ட் எழுத மாட்டேன், அதே பார்த்து அடிப்போம் பிட்டு எடுத்துக்கிட்டு பாஸ் பண்ணி வந்திருக்கோம். இங்கேயும் டெஸ்ட்டா அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க உங்களுக்கு. ஆமாம், எனக்கு வந்து படிப்புனாலே பிடிக்காது, படிக்கவே மாட்டேன். எக்ஸாம் கூட ஊர் சுற்றிட்டே இருப்பேன், அப்படியே இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், தோணிட்டு இருப்பேன். படிப்பு போய் மெயினாக படிப்பு போய் அது சினிமா வெறி படிப்பு மேலே உள்ள வெறுப்பு வேறு, இந்த ஆசை சினிமா படிப்பு மேலே வெறுப்பு ரெண்டு சேர்ந்து எனக்கு சும்மா கூட வச்சு சார் சரின்ட்டு வந்துட்டேன். இங்கேயும் டெஸ்ட்னுன்னா நான் ஷாக் ஆச்சு, மறுபடியுமா அப்படின்ட்டு. சரி சார் அப்படின்ட்டேன். ஒரு காதலன் படத்தினுடைய இன்விடேஷனை பற்றி கொடுத்தாரு. பரட்டுறேன் பார்த்தேன் அப்படியே யாரும் பிரபுதவா நினைக்கிறாரு, நக்கமாக நினைக்கிறாங்க, அது நினைக்கிறாங்கன்னா பார்க்குறேன். கொடுத்துட்டேன் சங்க சட்டை. கொடுத்தோன்னா பார்த்துட்டியா அப்படின்னாரு. நீங்கள் பார்த்துட்டேன் சார், நல்லா பார்த்தியா அப்படின்னாரு. என்னடா அப்படி சொல்கிறாரு, ஒரு அழுத்து அழுத்துறாரு, அப்போ என்ன இருக்குது இல்லை, அப்படியே திரும்ப சார் கொடுங்க சார், திரும்ப வாங்குறேன். வாங்கி பிடிச்சா அந்த டைட்டில் கீழே பொடிய எழுத்தா கண்ணுக்கு தெரியாமல், இவர்கள் காதலின் விலை 22,000 கோடி அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதை அப்போ தான் பார்க்குறேன். அது மாதிரி காதலும் சங்கர் எங்கர் அப்படி 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 பார்த்துட்டு விட்டேன். இந்த இதை நான் கவனிக்கலை, போட்டோன்னா இவர் அழுத்துனோடனே நான் இப்போ ஒன்று விடாமல் படிக்க ஆரம்பிப்பேன், அதை கவனிக்கிறேன். இவர்கள் காதலின் விலை 22,000 கோடியா, அப்போ இது மேட்ரு இருக்குது. கொடுத்துட்டேன் சார்,
படித்தேன் நல்லா படித்தேன். இதுதான் டைட்டில், இதுதான் ஹீரோ, இதுதான் ஹீரோயின், இதை வச்சு ஒரு கதை பண்ணிட்டு வரட்டார். அப்படியா? சரி சார். ஆ, எவ்வளோ நாளில் வருவார்? சார் ஒரு வாரத்தில். சரி ஓகே. போனால் திருவீட்டிற்கு போயிட்டேன். போனால் எனக்கு பத்து காசு கிடையாது. நான் அப்போயே கடன்தான் ஆண்டு வரேன், இந்த பஸ்ஸுக்கு மட்டும் கடன் ஆண்டு வரேன். அப்புறம் பசங்கள்ட்ட அவன் ஒரு 10 ரூபா, இவன் ஒரு 10 ரூபா, அங்கே இங்கேயும் வாங்கி ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு பூரா 10 ரூபா போய் இருக்க எல்லா ஃப்ரெண்டும் 5-10 வாங்கி வாங்கி பஸ்ஸுக்கு காசு தச்சேன். சேர்த்துட்டேன் ஊருக்கு பிறகு போயிட்டு என்ன ஒன்று காசு எடுத்து ஊருக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி நேராக எங்கள் ஊருக்கே போயிட்டேன். இங்கே உட்காந்து வசிக்க முடியாது, ஊரில் போய் உட்காந்து யோசிச்சுருவான், யோசிச்சு வந்துடுவோம், ஒரு வாரத்தில் கதை பண்ணிட்டு வந்துடுவோம். அதை ரெடி பண்ணுறீங்க? ஆமாம், அதுதான் ஊர் கிளம்பிட்டேன். கிளம்பி கதை பண்ணுறது போனால் இங்கே ஊர் போனால் எங்கள் ஊர் அது ஒரு கிராமம் நல்லா ஃபுல் வயக்காடு, நடுவில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், நல்லாயிருக்கும், காற்று நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கேயே கொஞ்சம் கவிதை எழுதுவேன், இந்த சிறுகதெல்லாம் அங்கேயே கொஞ்சம் எழுதுவேன். அங்கேயே போயிட்டேன். ஓகே. உட்காந்தா காலைல போனால் சாயங்காலம் வரைக்கும் யோசிப்பேன் யோசிப்பேன் யோசிப்பேன். அங்கேயே நல்ல போ தள்ளி தள்ளி போய் 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 அந்த மரத்தை சுற்றியே வந்து வந்து அங்கேயே உட்காரேன். உட்காந்து உட்காந்து ஒரு 5 நாள் 6 நாள் உட்காந்து ஒரு கதை பண்ணிட்டேன். பயங்கர பிரம்மாண்டமாக இந்தியாவுக்கு அப்படியே தீவிரவாதிகளா அவங்களா தூக்குறாங்க, அதை வெட்டுறாங்க, கப்பலை கடத்துறாங்க, ஃப்ளைட்டை இது பண்ணுறாங்க, அது ஒன்று 22,000 பேருக்கு செலவுக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணிட்டேன். காடு அது இது ராணுவங்கன்னு கப்பலுக்கு போகணும், அது வராத இருக்காது, எல்லாமே போட்டு எல்லாத்தையும் பண்ணி குமிச்சு அடிச்சு கிடிச்சு ஒரே கதையில் எல்லாத்தையும் கொண்டு எல்லாமே எல்லாத்தையும் கொண்டாந்து செத்துட்டேன். ஏன்னா 22,000 கோடிங்கும்போது அது நமக்கு சொல்கிறக்கே நமக்கு அது ஞாபகத்துக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்படிங்கும்போது வச்சு பண்ணிட்டேன். பண்ணோன்னே போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு இங்கே வந்து கிளம்பி ஊரில் கிளம்பி திரும்ப சென்னைக்கு வந்தேன். அதான் நேராக போயிட்டேன். சங்கதா இருக்குன்னு பார்த்தாரு. உள்ள வாயா அப்படின்னாரு. அதே மாதிரி உள்ளே போய் உட்காந்தாச்சு. அப்பவும் காந்தி கிருஷ்ணா சாரும் சங்கர் சார் சங்கர் சார் இருக்கிறாங்க. கதையை சொல்லு, கதை பண்ணிட்டேன், கதையை சொன்னேன். சொல்லி பிடிச்சா எனக்குலாம் பதட்டான். அது பண்ணி நான் கதையை சொன்னது கிடையாது. அப்போ தான் முதல்ல கதை சொல்கிறேன். சொன்னால் சொல்கிறேன் நல்லா கதையை பொறுமையாக அப்படியே அப்பப்போ சிரிக்கிறாரு, ஏஞ்சிருக்காருன்னு தெரியல. அப்படியே பார்க்குறாரு, அப்படியே சீரியஸாக பார்க்குறாரு, இருக்கிறாரு. அப்போ காந்தி கிருஷ்ணா பார்க்குறாரு, என்னையே பார்க்குறாரு. அதுக்கு என்ன நினச்சாரு எதுக்கு எதுவுமே தெரியல. நம்ம பாட்டு சொல்லிட்டே சொல்லி எவ்வளோ நேரம் கதையை சொன்னீங்க? நான் கிட்ட ஒரு மணி நேரம் சொல்லியிருப்பேன். ஒரு மணி நேரம் கதையை சொல்லிடுமா? நமக்கு தான் எங்கே ஆரம்பிக்குன்னு எங்கே கட்பணம் நம்ம தெரியாதுல்ல, அடிச்சு விட்டால் தானே அதுக்கு. இப்போ இப்போ வச்சா நமக்கு அது நமக்கே பெரிய காமெடியாக இருக்கு. ஆனால் அடித்து விட்டேன் பாருங்க. நம்ம கேட்டு கதை கட்டு சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படியே இருக்கிறாரு சார். பாட்டு எழுதியிருக்கு சார் அப்படின்னு இந்த படத்துக்கு. அங்கே தான் சாக் ஆகிட்டார். பாட்டு எழுதியிருக்கே அப்படின்னாரு. ஆமாம் சார், அந்த படத்துக்கு இந்த கதைக்கு பாட்டு எழுதியிருக்கு சார். எங்கள் சொல்லு அப்படின்னாரு. பாட்டை எதை சொன்னேன் பிடிச்சி போச்சு அவருக்கு. நான் எங்கே ஜெயிச்சேன்னா கதையில இல்லை, பாட்டில் தான். ஒரு வேலை சொன்னால் ரெண்டு வேலை செஞ்சுட்டு வரான், கதை பண்ணிட்டுவான்னா பாட்டு சேர்த்து எழுதிட்டு வரான். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மனக்கல்ட்டு போடுறான், எக்ஸ்ட்ரா ஒரு பவரை போ இது இது போய் யோசிக்கிறான். நம்ம சொன்னதை தாண்டியவன் இது பண்ணுறான் அப்படி. அந்த ஒரு விஷயந்தான் பிடிச்ச தவிர என் கதையோ என் பாட்டோ அவர்கிட்ட சேர்க்க இது பண்ணல. அந்த பாட்டு எழுதியிருக்குன்னு சொன்னல, அந்த வார்த்தை தான். அந்த பாட்டு குப்பையாக இருக்கலாம், நல்லா இல்லாமல் இருக்கலாம், கதை நல்லா இருக்கலாம், குப்பையாக இருக்கலாம், என்ன வேணாலும் போய் போடுறோம் சார். இதுக்கு இதுவும் எழுதியிருக்கேன், அந்த இதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்தமில்ல, அதுதான் பிடிச்சிச்சு அவர். உடனே புதங்கம்மா இதுக்கு வந்துருந்தார். இந்த பேரிசி பக்கத்தில் ஷூட்டிங் இருக்கு, நேராக இங்கே வந்துருந்தார். பேரிஸ் முதல் நாள் சாங்கு தான். அதே மாதிரி போயிட்டேன். அப்புறம் ஊர் சாங் அப்போ தான் ஃபஸ்ட்டு சாங் ஷூட் பண்ணுறாங்க. ஆமாம், சாங் சும்மா காதலன் படம் தான் நீங்கள் முதல் முதல்ல வேலை பார்க்குற திரைப்படம். அதில் கடைசி அசிஸ்டண்ட் நீங்கள். தூரத்துலேருந்து பார்த்த சினிமாவை நீங்கள் கிட்டத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? டிஸ்கஷன்லாம் காதல் பார்த்து டிஸ்கஷன்லாம் இல்லை, ஒன்லி ஷூட்டிங் தான். ஷூட்டிங் முதல் நாள்லேருந்து பார்க்குறேன். அவங்க எடுக்கிற அந்த சீன் அது வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நமக்கு ஆச்சரியம் பார்க்கும், எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, கார் கவருது, கார் பறக்குது, பைக்கு பறக்குது, அது எனக்கு கண்ணு முடி நிஜமாக பார்க்குறோம். திரையில் பார்த்தது இல்லாமல் நிஜமாக ஒருத்த உள்ள உட்காந்துருக்கான், விழுந்து உருள்றான், திரும்ப மரண அமைதி. அவன் வில்லு வர வரைக்கும் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் விழுந்தானே இருக்கான செத்தான கூட வந்து பதறி ஓடிக்க முடியாது, ஏன்னா கேமரா கட் பண்ணாதே ஓட முடியும். அது வரைக்கும் மரண அமைதி. கேமரா கட் அப்புறம் வந்து குத்து ஓடுவான், உலசம் ஓடி போய் பார்க்குறது, காப்பாற்றுறது, அந்த பறவை இருக்கும், இந்த பறப்பு பார்க்குறேன். அப்புறம் சாங்கில் திரும்ப 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 ஆடுறது பண்ணுறது, அதுக்கு மட்டும் சிரிக்கிறது, சீரியஸாக பேசுறது, அப்புறம் கட் பண்ண உடனே சிரிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது புதுசு 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 ரொம்ப இருக்கு. பயங்கர பெருமைப்பா இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ பெரிய படம் போகும்போது போயிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஊர், இந்த ஒரு 10 நாள் இங்கே ஒரு ஊரில் இருப்பான், இன்னொரு 10 நாள் ஒரு ஊர் இருப்பான். முதல் நாள் வந்து ஒரு சுடுகாட்டில் உட்காந்துட்டு கையில் எந்திரி தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அடுத்த நாள் ஃபைசர் ரோட்டில் உட்காந்து அப்படியே அதே ஷூட்டிங் நடக்கும், அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா இங்கே உட்காந்து திரும்ப ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா இங்கே சாதாரண இதில் போயிட்டு இருப்போம். இப்போ ஒவ்வொரு நாளும் டக்கு 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 சினிமா வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் 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 கலராக இருக்குது. பயங்கரமாக அதை வந்து
அங்கே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன். உலக விஷயங்கள் வந்து படிப்பு கற்றுக் கொடுக்கவே இல்லை, கற்றுக்கணும்ல நான் படிக்கலை. ஆனால் சினிமா வந்து நிறைய விஷயங்களை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்து என் லைஃப்பில் மிக முக்கியம். எல்லாருமே சினிமாவுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன மற்ற எந்த படிப்பு படித்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் குறிப்பிட்ட வட்டத்தை தாண்ட முடியாது, குறிப்பிட்ட அனுபவத்துக்கு மேலே வர முடியாது, குறிப்பிட்ட மக்களோட மட்டும்தான் பழக முடியும். சினிமாவில் மட்டும்தான் இன்றைக்கி சேரிக்காரனுடைய விட பழக முடியும். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கோட்டை சிஎம் பார்க்க முடியும், பெரிய பெரிய வாழ்க்கையில் பார்க்க முடியும், பெரிய ஒருவர்கள் பழக முடியும், வக்கீலாக இருக்க டாக்டராக கலெக்டராக ஒவ்வொரு நாளும் ஒருத்தவங்கள்ட பழகிடும். பலரப்பட்ட மக்கள் பலரப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பழகிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். எல்லாருமே சினிமாவில் தான் நான் நல்லதுதான், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். பிரபுதேவா, நக்மா, வடிவேலு, கிரீஷ் கர்நாட், இது மாதிரியான பல நட்சத்திரப்பட்டாலும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு யார் கூட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது? எனக்கு அவங்களெலாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய ஆளாக தெரிவாங்க, அவங்களெல்லாம் நான் கொஞ்சம் கேப் விட்டே இருப்பேன். ஆனால் வடிவேல் அண்ணன்ட்ட ஒட்டிடுவேன், ஏன்னா நம்ம ஊருக்காரரு மதுரைக்காரரு அப்படின்ட்டு நான் மட்டும் அண்ணே நானும் மதுரைண்ணே நம்ம மதுரை பக்கத்தில் சிவாங்கண்ணே அதுக்கு பக்கத்தில் ஆட்டம் சொன்னேன் சொல்லி சொல்லி அவர் அது மாதிரி என்னுடைய பேச்சு வந்து அவருக்கு கிராமத்தனமாக இருக்கும். அப்போ இதோட மோசமாக இருக்கும் அப்போ சங்கரசாக்கெலாம் நான் பேச புரியாது, புரிய பிச்சா நீ என்ன சொல்ல வர அப்படிம்பார். நான் வடிவேல் கேட்ச் பண்ணிப்பார். ஆமாம் ஆமாம் அவருக்கு புரியும். அங்கிட்டு இங்கிட்டு நான் ஃபீல்டு கிளியர் பண்ணும்போதுலாம் ஏ அங்கிட்டு போங்கடா இங்கிட்டு போங்கடாம்பேன் சங்கர் சார். ஓய்யோ என்ன சொல்கிறேன் அப்படிப்பார். ஏன்னா மைக்கில் அவர் கற்றுக்கல என்ன சொல்கிறேன் அங்கிட்டுங்கிறேன் இங்கிட்டுங்கிறேன். ஆனால் வடிவேல் சாருக்கு ஒன்றும் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னும் வரும் நல்லா அவர் நானும் நல்லா ஒரு காலத்துக்குன்னா வடிவேல் சார் நானும் நல்லா உண்டாயிட்டான். எனக்கு வீட்டில் ஷூட்டிங்க்கு வரும்போது அவர் டெய்லி கூல் கொண்டு வந்துவார், கேப்பக்கூல் கேப்புக்குள் வந்து வெங்காயம் நேரம் கீறி போட்டு நான் கிராமத்துலேருந்து வளர்ந்தனால எனக்கு எல்லாம் பிடிக்குங்கிறனால அவர் என்ன பண்ணார் வீட்டில் இருந்தே வரும்போதே எனக்கு காலையில் டிஃபன் கொண்டு வந்துடுவார், கூழ் இருக்கும் வெங்காயம் நேரம் கீறி போட்டு அது தொழிலாக வச்சு கொண்டு வந்துடுவார். இது என்ன இப்போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சங்கர் சாருக்கு தெரிய தெரிய அவரும் கொண்டு வச்சுருவார், அவருக்கும் கல்லத்து வந்துடும் கூழ் வந்துடும். அந்த மாதிரி வழியிலோட இல்லை அந்த சனிக்க ஊர்க்காரன் மதுரக்காரங்க அந்த பாசத்தில் மற்றவங்களோட கொஞ்சம் கேப் பிடிக்கும். அவங்களும் நடிகருங்க பெரிய ஆளுங்க ரொம்ப நம்ம இது போகக்கூடாது. அப்போ எனக்கு நாலேஜ் கம்மிங்கனோட நம்ம மாட்டுக்கு எதுவும் பேசக்கூடாது தப்பாக பேசுகிறோமோ அப்படிலாம் ஒரு இது இருந்துகிட்ருக்கோம். நான் ரொம்ப வச்சுக்க மாட்டேன். நீ எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஏன்னா அப்போ வந்து இந்த சீனியர் ஜூனியருங்கிறதுலாம் பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. ஒரு கோட்டைகிட்ட போய் நான் பேச முடியாது, சங்கசாட்ட டேரக்டாக பேச முடியாது இப்படி. அப்போ அவ்வளோ கேப் இருக்கும்போது அதேமாதிரி நம்ம நடிகர்ட்டையும் பேசி எங்கேயும் பேசக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கும் எனக்கு. ஆனால் வடிவேல்ட்ட எனக்கு அந்த பயம் இல்லை, ஃப்ராங்காக பேசுவோம் பண்ணுவோம், ஊருக்கு போனேன் நான் ஊர் போகிறேன் போய்ட்டு வந்துறேன் அப்படிங்கிறது போய்ட்டு அப்படிம்பாரு அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். அந்த படத்தில் ஏ வெங்கடேஷரை பார்த்தா சங்கர் சாரை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவரை பார்த்தா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்குமே அந்த பயம் இருந்தது அவரை பார்த்தா? ஆமாம் இருந்துச்சு. காரணம் அவருடைய அந்த துனி அப்புறம் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஹைட்டன் வெயிட் அவர் மாதிரி பார்க்குறக்கே பார் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் சினிமாவில் அந்த சினிமாவில் முத முத என்னை பாராட்டினது அவர் தான். முதல்ல முதல்ல நீ நல்லா வேலை செய்கிறியா பாராட்டினது அவர் தான். ஆனால் எதுக்கு பாராட்டினான்னு சொன்னால் இன்னும் காமெடியாக இருக்கும். காதலம் படத்தில் வந்து பேட்டர் ஆப் சாங்கு அப்போ பீச்சில் செட்டு போட்டு நடந்துக்கிட்டு எடுத்துகிட்ருக்கோம் மாவழி படத்தில். அப்போ தான் இப்படி கேமரா வச்சா ஃபுல்லாக தென்னை மரம் கண்ணமாக பெரிய தோப்பு தப்பாக இருக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப லாங் வரைக்கும் கவர் ஆகும்போது இந்த ஃபீல்டு கிளியர் பண்ணுறது தான் என்னுடைய வேலையை தள்ளி நிற்பேன். இங்கேயும் யாரும் கொடுக்க போயிடக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்பேன். அப்போ ஒரு என்ன பண்ணுச்சு மனுஷங்களெலாம் அடக்கிட்டேன். ஒரு நாய் வந்து என்னை வந்து ஆட்டம் கட்டிவிடுச்சு. இந்த பக்கம் ஓடுது இந்த பக்கம் ஓடுது இப்படி ஓடுது அப்படி ஓடுது. அந்த நாயை வந்து சுற்றி சுற்றி விரட்டி விரட்டி அந்த ஃப்ரேமில் வரவிடாமல் பண்ணு அதுக்கு தான் பயங்கரமாக இதாகிடுச்சு. இதை இவர் நோட் பண்ணிட்டே இருக்கார். அதுவும் ஒரு மணல் இல்லை, மணலில் ஓடுறது சூடு தாங்க முடியாது, அவ்வளோ சூடும் அந்த மணலுக்குள்ளே. அதுக்குள்ளே ஓடி 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 அந்த நாயை வந்து அன்றைக்கி அந்த ஃபீல்டுக்கு போயிருந்தப்ப பெரிய இதாகி போச்சு. இப்போ இதை இவர் நோட் பண்ணிட்டே இருப்பார் அவர்களுக்கு. அது வெங்கடேஷ் சார் மற்ற யாரும் கவனிக்கலாது. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிஞ்சு அன்றைக்கி நீங்கள் கிளம்பும்போது கூப்பிட்டார். பார்த்தேன் அவனைய நாயை வந்து விடாமல் விரட்டி 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 இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஓடி ஒரு விடாமல் நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஃப்ரேமில் இருக்கா இல்லையாங்கிற பற்றி கவலை இல்லை, ஆனால் இந்த பக்கம் வரக்கூடாது நல்லா ஒர்க் பண்ணேன். அந்த சின்சியர் தான் வேணும். அந்த சின்சியராக வந்து நம்ம கொடுத்த வேலையை அது வந்து இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். அது அது அதை கரெக்டாக பார்த்தேன். ஓகே ரொம்ப பிடிச்சிக்க நீ இப்படியே நீ வந்து கொடுக்குற வேலையை சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன்னா நீ பெரிய ஆளாக அப்புறம் முதல்ல பாராட்டினதான் அவர் தான். அந்த படத்தில் உங்கள் கூட நெருங்கி பழகிய அசிஸ்டன்ட் டைரக்டர் யார்? வசந்த பாலன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நல்ல நண்பன்கிறது வந்து வசந்த பாலன் தான். கடைசியாக காவியத்தனோட ஒர்க் பண்ணேன். அவர் நானும் எந்த அவுட்டோர் பண்ணாலும் அவர் நானும் ஒரே ரூமே தங்குவோம். அப்புறம் ஏதாவது எது எது எழுதுனாலும் அவர் நானும் தனியாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்போம். சங்கர் சார் வேலை கொடுத்துட்டு ரெண்டும் சேர்ந்து வச்சுக்குவோம். செட்டி பண்ணோம்னா நாங்கள் ரெண்டு ஒன்றா தான் இருப்போம். காஸ்ட்யூம் விளையாட்டை ஒதுக்கி விட்டுருவோம் ரெண்டு இருப்போம்.
அதாவது அங்கே சங்க எழுதுறதுனால ரெண்டு ஒன்றாவே உட்காந்துட்டு இருப்பான், டேப் கார்டு போட்டு உங்கள் உட்காந்து காதில் வச்சு எழுதிட்டுருப்பான், அங்கிட்டு அவர் எழுதிட்டுருப்பாரு, நைட்டு விட்டு விட்டு அங்கேயே படுத்துருவோம். அதே மாதிரி ஸ்பாட்லையும் ரெண்டு பேருமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பார்ப்பான். ரெண்டு பேரும் வெறித்தனமா ஆளெல்லாம் வெறி, சினிமாவில் வெறி இருக்கிறத விட வேலை செய்யறதுன்னு ஒரு வெறி இருக்கும். நான் சொல்லிக்கலாம், எனக்கு நான் சினிமானா வெறி, நான் சினிமா தான். அந்த வெறிங்கிறது ஆசை தாண்டி, வெறிங்கிற சினிமா வெறிங்கிறத தாண்டி வந்தக்கப்புறம் வேலை செய்யறது ஒரு வெறி இருக்கும் நல்ல, அது ரொம்ப முக்கியம். அது வந்து என்னை விட வசந்த பலனுக்கு அதிகம். நல்லா வெறித்தனம் வேலை செய்வாப்பில் அவரை பார்த்து தான் நான் இந்த வெறித்தனை வேலை செய்யலாம் கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் எஸ்பிபி சார், பிரபுதேவா இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருந்தது, நாங்களும் பார்த்தது இல்லாத ஒரு காம்பினேஷன் தான் அது. எஸ்பிபி சார் எப்படி இருந்தார் அந்த படத்தில், அண்ட் அதே மாதிரி பிரபுதேவா கூட அந்த காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எப்படி வந்தது படமாக்கும் போது? அவர் வந்து பிரபுதேவனா டான்ஸ்னால் அவர் மாதிரி முடியாதுன்னு ஒரு இது இருக்கும், பாடுறதுக்கு இவர் மாதிரி முடியாதுன்னா அவன் இருக்கும், வெளியில் அப்படி தான் பார்த்து வச்சு பார்த்தான். காதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியன் படம் ஆரம்பிக்கிறது இடையே கேப்லேயும் நம்ம வேலை தான் பார்த்தேன், திரும்ப வெல்டிங் வேலை பார்க்குறது. என்னத்தை கட்டு தூக்கிட்டோங்கடா அவனை மாடிக்கு அப்படின்ட்டு அவருக்கு, எனக்கு அந்த திருப்பாச்சியில் பசுவது சொல்லுவார்ல விஜய், தூக்கிட்டோங்கடா தங்கத்தை அப்படின்னா. இந்தியன் படத்துடைய கதை வந்து முத முதல்ல ரஜினி சார் மைண்டை வச்சு தான் எழுதின கதை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பெரிய ரஜினி சாருடைய ஃபேன் நீங்கள், ஸோ அந்த படம் ஃபஸ்ட்டு அவர் வச்சு தான் படமாக்கப்படுறதா இருந்ததா? ரஜினிகாந்த் வச்சு பண்ணுற வாய்ப்பு பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு வாங்கலை அப்படி சந்தோஷம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.